டாக்டர் நான் கார்த்திக் பேசுறேன் ஆக்சுவலா வந்துட்டு இப்போ இந்த டைம்ல வந்துட்டு குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஊனமாவோ இல்ல உடம்பு சரியில்லாவோ ஜாண்டிஸோட வந்துட்டு பிறகுது இதுக்கு வந்துட்டு என்ன தீர்வு இந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி ஜென்ரேஷன் ஃபாலோ ஆகுது அப்படின்றதுக்கான கேள்வி இது ரெண்டு விஷயம் கேட்டிருந்தாரு கார்த்திக் ஒண்ணு வந்து ஜாண்டிஸோட ஏன் குழந்தை பிறகுது ரெண்டாவது டெவலப்மெண்ட் ப்ராப்ளமோட டிஃபெக்ட்ஸோட ஏன் குழந்தை பிறகுது இல்லை வந்து ஃபஸ்ட்டு நான் ஜாண்டிஸை பற்றி அட்ரஸ் பண்ணுறேன் எல்லா குழந்தையும் பிறந்து முதல் வாரத்தில் ஜாண்டிஸ் வரும் இது உங்களுக்கும் எனக்கும் வரா மாதிரி ஜாண்டிஸ் கிடையாது லிவர் டிசீஸ்னால வர ஜாண்டிஸ் கிடையாது ஆல் பேபிஸ் பை பர்த் கொஞ்சம் லிவர் ஃபங்க்ஷன் சரியாக இல்லாததுனால ஜாண்டிஸ் வரும் இந்த மாதிரி ஜாண்டிஸ் வந்து இப்போ ஆர்ட் நெகட்டிவ் மதர் பாசிட்டிவ் பேபி பிறந்தா ஓ பாசிட்டிவ் மதர் இல்லை பி பாசிட்டிவ் பேபி ஏதாவது பிறந்தா வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இல்லாமையும் வேறு சட்டன் அதர் பிளட் ப்ராப்ளம்னாலையும் ஜாண்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா குழந்தையுமே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம ஜாண்டிஸ் லெவலை செக் பண்ணிட்டு போனால் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள் வித்தின் ஒன் வீக் இந்த ஜாண்டிஸ் லெவல் ஏறுமா ஏறாதான்னு நமக்கு தெரியும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ரத்த குரூப்பில் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக இந்த குழந்தைங்கள் கண்காணிப்பில் கண்காணிப்பில் தான் இருக்கணும் ரெண்டாவது இப்போ நார்மலாகவே சில குழந்தைங்களுக்கு நான் ஜாண்டிஸ் வரும்னு யூஸ்வலாக அது ஒரு வாரம் இருக்கும் ரெண்டாவது நாள் வரும் நாலாவது நாள் ஜாஸ்தியாகும் ஏழாவது நாள்ந்து தானாக குறஞ்சு போயிடும் இதனால் எந்த தொந்தரவும் குழந்தைக்கு வராது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அடிக்கடி தாய்ப்பால் குடிக்கணும் நிறைய தாய்ப்பால் கொடுக்கணும் நிறைய தாய்ப்பால் குடித்து மோஷன் நிறைய போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜாண்டிஸ் வரது கம்மியாகும் அதனால் தாய்ப்பாலே இந்த ஜாண்டிஸ்னால நமக்கு தொந்தரவு வராமல் இருக்க ஒரு வி ஒரு விதையான மருந்து தான் இந்த டெலிவரின்றது வந்து ரொம்ப ஒரு குரூஷியல் டைம் அது வந்து ஒரு ரியல் சர்ப்ரைஸ் ஒரு காட் வந்து இவ்வளோ குழந்தைகளை எப்படி நார்மலாக பிறக்க வைக்கிறாருன்றதே ஒரு பயங்கர வியக்கத்தக்க சம்பவம் தான் அதில் நிறைய குழந்த குழந்தைகளுக்கு எந்த தொந்தரவுமே இல்லாமல் சரியாக போயிடும் ஏன்னால் ஒன்றா ரெண்டு குழந்தைங்களுக்கு பிறக்கிறப்போ அழாது ப்ளூவாக பிறக்கும் ப்ளூ பேபின்னு சொல்லுவோம் பிறக்கிறப்போ ப்ளூவாக பிறக்கும் கழுத்தில் சிலது கொடி சுற்றி பிறக்கும் சில குழந்தைகள் வயத்துக்குள்ளேயே மோஷன் குடிச்சி பிறக்கும் இந்த மாதிரி ப்ளூவாக குறக்கிற குழந்தைகள்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் இம்மீடியேட்டாக நம்ம மூச்சு காத்து கொடுக்கணும் ஸோ எல்லா டெலிவரி ரூம்லேயும் சிசேரியன் பிறக்கிற ஆப்ரேஷன் தியேட்டர்லேயும் பச்சிலம் குழந்தை ட்ரெயின்டு டாக்டர் கண்டிப்பாக இருந்தால் இந்த மாதிரி குழந்தை பிறந்த உடனே நம்ம இம்மிடியேட்டாக மூச்சு கொடுத்து அதோட ரத்த ஓட்டத்தை வர வச்சு இந்த மாதிரி பாதிப்பு வராமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம டெலிவரிக்கு அட்மிட் ஆகிற போதும் அந்த ஃபஸ்ட்டு அட்மிட் ஆகிற அந்த நாளில் குழந்தையோட அசைவு நல்லா இருக்கா மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கா அந்த சிடிஜின்னு சொல்லுவோம் அந்த டோக்கோகிராம் போட்டு குழந்தையோட ரத்த ஓட்டம் இதே துடிப்பு இதெல்லாம் நல்லா இருக்கான்னு நம்ம ஈஸியாக கண்காணிச்சிக்க முடியும் இந்த மாதிரி தொந்தரவே இல்லாமல் குழந்தை நல்லபடியாக பிறந்து நம்ம இம்மீடியட்டாக அட்டன் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வர பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைக்க முடியும் டாக்டர் டெலிவரி ஆகிட்ட பிறகு குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்றதுக்கு எப்படி கண்காணிக்க முடியும் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறீங்க பெற்றோர்கள் வந்து ஆக்டிவிட்டி ஒரு குழந்தை நார்மலாக எழுந்துக்கணும் கை கால் ஆட்டணும் பாலை சப்பி உறிஞ்சி குடிக்கணும் பத்து நிமிஷம் சப்பி உறிஞ்சி குடித்தா நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடும் ஒரு ரெண்டு ஹவர் நம்ம டிஸ்டர்பே சேர்த்தவில்லை அப்புறம் தானாக எழுந்து திருப்பியும் ஃபீட் டிமேண்ட் பண்ணும் ஸோ அதோடய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ இதே ரெண்டரை மணி ஆச்சு மூணு மணி நாலு மணி நேரம் ஆச்சு இந்த குழந்தை எழுந்துக்கவே இல்லை நம்ம தட்டி தட்டி பார்த்து இந்த குழந்தை எழுந்துக்கலைன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது உடம்பு எப்போதுமே சூடாக இருக்கணும் குழந்தைக்கு இப்போ நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக ஏசி போட்டுட்டு போயிடுறோம் ஃபேனை போட்டுட்டு போயிடுறோம் ப்ராப்பராக ட்ரெஸ்ஸு சாக்ஸு தொப்பி குறிப்பாக அந்த உடம்புல இருக்கிற ஹீட்டு தலை வழியாக தான் வெளியில் போகும் ஸோ அதனால குழந்தைங்களோட பாடி டெம்பரேச்சர் குறஞ்சி போய் லோ டெம்பரேச்சர் வந்துடும் ஸோ குறிப்பாக பிறந்த குழந்தைக்கு தொப்பி சாக்ஸு கை கூரை ஸ்வெட்டர் போட்டு நல்லா சுற்றி வார்மாக வச்சிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரத்த ஓட்டம்லாம் சீராக இருக்கும் இப்போ இதில் டெம்பரேச்சர் குறந்து திடீர்னு ஜில்லாகிடுது குழந்தைக்கு குளிர் ஆரம்பிச்சிடுது இல்லை நம்ம திறந்து விட்டு ஈரம் பட்டுறது உடம்புல இந்த மாதிரிலாம் இருந்தால் சடனாக அதுக்கு பிரெயின் அஃபெக்ட் ஆகும் ப்ரீத் பண்ணாது கை கால்லாம் ப்ளூ ஆகிடும் ரெண்டாவது நம்ம பாத் கொடுக்குற போது கூட பொறுத்துக்கிறதுக்குள்ளே தலை குளிப்பாட்டலாமா தலை குளிப்பாட்டலாமான்னு கேட்பாங்க அதில் எந்த அவசரமும் இல்லை அதுக்கு அவசியமும் இல்லை நல்ல ஸ்பாஞ்ச் பாத் மாதிரி வெந்நீர் துணி போட்டு உடம்பை ஒத்தி தொடச்சா போகிறோம் ஈரம் உடம்புல இருந்துகிட்டே இருக்கக்கூடாது உடனே குழந்தைய இம்மீடியட்டாக ட்ரை பண்ணி ட்ரை டவல் எடுத்து உடம்புல ஈரம் இல்லாதபடி பார்த்துக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தால் உடம்புல டெம்பரேச்சர் சூடு நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்கும் சூடு நல்லா மெயின்டைன் ஆகினா ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது மூணாவது ஒன் யூரின் மோஷன் போடுறது ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு வாட்டி அட்லீஸ்ட் யூரின் போகணும் ஒரு நாள் ஃபுல்லாக யூரின் போகலைன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் எதர் பால் சரியாக குடிக்கலைன்னு அதே மாதிரி நாலஞ்சு நாள் ஆகியும் மோஷன் போகலைன்னா உடம்புக்கு வயிற்றுக்கு ஆகாரம் போடலைன்னு அர்த்தம் இப்போ ஒரு குழந்தை வாந்தி பண்ணுறதுன்னா டெஃபினட்டாக அதுக்கு பால் ஜீரணத்தில் தொந்தரவு அப்போ வெறும் வாந்தி பண்ணி ஆகாரம் கொடுக்காம இருந்தால் அந்த குழந்தையால் ஆரோக்கியமாக இருக்க முடியாது ஸோ இமீடியேட்டாக போய் ட்ரிப்ஸு போட வேண்டி வரும் வயர் உப்புசம் இருந்தால் இமீடியட்டாக நம்ம டாக்டர்கிட்ட செக் பண்ணி ஏன் வயர் உப்புசம் இருக்கணும்னு பார்க்கணும் அந்த மாதிரி நமக்கு நார்மல் ஆக்டிவிட்டியில் ஏதாவது வித்தியாசமாக தெரிஞ்சால் இமீடியேட்டாக போகணும்

நீங்க திடீர்னு பேசினா ஒரு கண்ணை மட்டும் சிமிட்டும் வயத்துல இருக்கிற போதே அவருக்கு அவங்களுக்கு மதரோட குரல் எல்லாம் நல்லா தெரியும் யாரு வீட்டுல வர்றாங்க பேசுறாங்க அந்த குரல் எல்லாம் அதுக்கு பதிவாயிருக்கும் அதனால பிறந்த உடனே நம்ம பண்ற குழந்தையோட ஆக்டிவிட்டி வச்சே பண்ணலாம் மூச்சு விட்டுட்டே இருக்கும் திடீர்னு நீங்க பேச ஆரம்பிச்சா ஒரு நிமிஷம் அது மூச்சு பிடிச்சிட்டு உங்க குரலை கேட்டுட்டு அப்புறம் திருப்பி இதெல்லாம் நம்ம உன்னிப்பா கவனிச்சாதான் தெரியும் அதே மாதிரி விஷன் செக் பண்ணுறது நம்ம லைட் அணிச்சு அந்த கையில் பியூப் கண்ணில் பியூப்பிள்ஸ் நல்லா டைலைட் ஆகிறதா ரியாக்ட் ஆகிறதா பார்க்கலாம் நம்ம திடீர்னு ஒரு லைட் போனால் குழந்தை கண்ணை இருக்க முடிக்கும் ஸோ அதுவும் ஒரு வகையான ரெஸ்பான்ஸ் எனக்கு கண்ணு தான் பட் நாலு மூணு வாரம் நாலு வாரம் ஆனால் அம்மா முகத்தை பார்க்கும் அம்மா கண்ணியே பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம யாரும் நகர்ந்து போனால் உடனே கொஞ்சம் தலையை திருப்பி பார்க்கும் அதெல்லாம் நமக்கு சப்ஸிக்வெண்ட்டாக தெரியும் ஓகே டாக்டர் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கும்போது கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படுற பல குழப்பங்கள் அதே நேரத்தில் பிறந்து குழந்தைகள் ஏற்படுற பாதிப்புகள் இதற்கான சிகிச்சை முறைகள் பற்றி நவீன சிகிச்சை முறை பல விஷயங்கள் மிகவும் அழகாக அருமையாக எடுத்துரைத்தீர்கள் மிக்க நன்றி டாக்டர் தேங்க் யூ தேங்க் யூ மூன் டிவி வியூவர்ஸ் நான் வியூவர்ஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கொஸ்டின் கேட்குறப்போ இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில்ஸ் சொல்லணும் குழந்தைக்கு என்ன தொந்தரவு எவ்வளோ நாள் தொந்தரவு என்ன வயசு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஆன்சர் இன்னும் கிளியர் கட்டாக கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ என்ன நேயர்களே இன்னைக்கு நம்முடைய டாக்டர் கால் நிகழ்ச்சியில் பார்க்கும்போது நீங்கள் வாய்ஸ் மெயிலில் பதிவு செய்யப்பட்ட உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்றிருப்பீங்க மேற்கொண்டு இது போன்ற சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண் எயிட் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் டபுள் செவன் எயிட் ஜீரோ இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு விளக்கம் அளிக்கின்றோம் மீண்டும் அடுத்த டாக்டர் கால் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்